ஹாய், வெல்கம் பேக். தி டிஜிஎஸ் கேம் டெஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து கான்ட்ராபேண்ட் போலீஸ் பார்ட் 8 இருக்கோம். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து டே 6 முடிச்சோமா, இன்றைக்கி வந்து டே 8. டே 8 ஒன்றும் நடக்கல, நானே தான் நடத்தி காட்டுறேன். என்ன பார்த்துட்டா வந்து வீடு வாங்கலாம்னு வந்திருக்கேன். வீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 1300 ரூபா புதுசாக அப்கிரேட் பண்ணோன்னா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகுது, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 1 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இப்போதைக்கு அது வண்டி வாங்கிட்டேன். இந்த அடுத்த வீடு 2000 ரூபாவா, அதை இப்போதைக்கு வேணாம். வேறு விஷயம் இன்க்ரீஸ் ஆக பண்ணியிருக்கேன். 1000 ஆல்ரெடி 2 இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ 3வது ஸ்பேஸே பற்ற மாட்டேங்குது. எவ்வளோ தான் இருந்தாலும் அவ்வளோ பொருள் வந்துடுது. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பார்த்துட்டா வந்து எடுத்துகிட்டு போகிற ஆளை வந்து அவ்வளோவா எடுத்துகிட்டு போக மாட்டேறான். இதில் ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஸ்பேஸ் இருக்க மாரியே தெரில, என்னடா அது. சரி, புது வீடு பார்ப்போமா. பகலில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னோடய பட்டைப்பெட்டி டோசரு அதுங்காட்டி இப்படி வெளிக்காயுது, நம்மளால் காய வச்சுருப்பான். சரிங்க, டோர் சாத்திட்டு வந்துடுறேன், ஏன்னா இப்போ கொசு கொசுகள் வந்துடும். லைட்டு நல்லா இருக்கே, ஒரு எஃப்எம்மு, டீ கப்பு, கிளாஸு, இதாட்டி அடுப்பு காணும், ஃபேனு. ஓகே, ஒரு வால் கிளாக் கொடுத்துருக்கானுங்க, இவ்வளோ வந்திருக்கு. இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா கபோர்டு இருக்கு, ஆனால் கபோர்டு திறக்க முடில. ஓகே, தூங்கி நெக்ஸ்ட் டே பார்ப்போம். 9th டே, வார் நடக்குதான் நம்ம ஊரில். இந்த ஊரில் வந்து வார் நடந்துகிட்ருக்கு அப்படின்றானுங்க. டாக்குமெண்ட்டில் புதுசாக செக்கின்னு வந்திருக்கு. என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாஸ்போர்ட்டு செக் பண்ணணுமா. பாஸ்போர்ட்டை வந்து போர்லி பாஸ்போர்ட்டாக எடுத்துகிட்டு வராங்களாம். அது அந்த கலர் வந்து வேறு கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் சிம்பிள் வந்து வேறு தப்பாக இருக்குது, அதுவும் தப்பாக இருக்குதுன்னா அதையும் செக் பண்ணு அப்படின்றானுங்க. அதெல்லாம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம், தப்பாக இருந்தால் அவனுக்கு அப்படியே வெளியமைச்சிடும் அப்படின்னு இருக்கானே. எப்படின்னு பார்ப்போமா. முதல்ல ரொட்டைன் பார்ப்போம். நேமு கரெக்டாக இருக்குது, பாஸ்போர்ட் நம்பரு அதுவும் கரெக்டாக இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டும் கரெக்டு. இங்கே நேம் கரெக்டாக இருக்கா, வெஹிக்கிள் கார்ட்லேயும் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பாஸ்போர்ட் பார்த்துருமா, இப்படி தான் கிளிக் பண்ணோம். ஆனால் எந்த ஊருன்னு போயிட்டு அந்த ஊரில் போயிட்டு அங்கே போய் அந்த பாஸ்போர்ட் கலர் என்ன கலரில் இருக்கோ அதே கலர் சேம் கலர் இருக்கணும். இவன் வேறு கலர் லட்சியத்துன்னு வந்திருக்கான், இவனே போலி பாஸ்போர்ட்டு போலி பாஸ்போர்ட்டை இவனே அச்சுத்துன்னு வந்திருக்கான். பாருங்கள், மிஸ்டேக் மாட்டிக்கினா இவனை வெளியே அனுப்ப வேண்டியதான். சிம்பிள் கரெக்டாக தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. வெளியே போட அடோய். நெக்ஸ்ட்டு பார்த்தேன், செக் பண்ணினேன் தான் ஏதோ ஒரு மிஷின் கொடுத்துருக்கானுங்க. என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரக் அங்கே இருக்கானுங்களா, இருங்க அது முன்னாடி இவனைக்கிட்ட பொருள் போட்டுருவோம். நான் வந்து இவனை எருமை நிற்க வச்சுருந்தேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். 25 பொருள் தான் அனுப்ப முடியுது. என்கிட்ட இன்னும் எவ்வளோ இருக்குது தெரியுமா, 4 பேர் அமிச்சாச்சு. அதாவது என்ன வந்து மிஷின் வந்து ஓல்டு ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரக் கேங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெப்பன்னா போச்சு வச்சுருக்கானுங்களாம். போன இதில் இதுக்கு முன்னாடி 6th பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுடுகாட்டில் வந்து ட்ரக் போச்சு வச்சுருந்தானுல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெப்பன் போச்சு வச்சுருக்காங்களாம் ஓல்டு ரஷ்யாவில். அதை போய்ட்டு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்றானுங்க. அதை கண்டுபிடிச்சி கொடுத்தனா நம்மளுக்கு காசு கொடுக்குறானுங்களா, 1400 ரூபா கொடுக்குறான்றானுங்க. வாங்க போய் கண்டுபிடிப்போம். பா என்னடா எப்படி பிச்சுட்டு வர, நான் சைலன்சர் போட்டிருக்கேன், அதனால் பையன் இப்படி அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போகிறாரு. பேசிட்டு எடுத்துகிட்டு வந்தான், எத்தனை விட்டேன். ஐயோ ஐயோ, சைலன்சர் போட்டு அவன் வளைஞ்சு போயிட்டான். நான் இந்த பக்கம் தான் எப்பயுமே வருவேன், ஏன்னா வந்து அவனுக்கு அந்த பக்கம் வந்துகிட்டே இருப்பானுங்களா. இந்த வாட்டி சைலன்சர் போட்டதை மறந்துட்டேன், அதை மறந்து எடுத்துகிட்டு வந்து வேகமாக வந்துட்டேன். ஓல்டு ரஷ்யா எங்கடா இருக்குது, கிட்டத்தட்ட வந்துடும் போலே, இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது. வந்தாச்சு, அதோ இருக்கா, வந்துட்டேன் வந்துட்டேன். வண்டி இங்கேயே போட்டுருவோம், ஏன்னா அங்கே என்ன நடக்கும்னு தெரியல, அதனால் ஓரமாக வண்டி ஒழுக்கி வச்சுருவாரு தான் நல்லது. எடுத்தோடனே சுட ஆரம்பிச்சிட்டானுங்க, அடப்பாவீங்களா. ரெண்டா ரெண்டா இருந்தா ஆ சாவு, ஒருத்தர் காணா போடு ஒருத்த ஹய் ஹய், மரத்துக்கு நடு வந்துட்டான். கொய்யால முடிச்சாச்சு. என்னடா புல்லட் வச்சுருக்க, ஓகே ஸ்னைப்பர் புல்லட் இருக்குது, ஸ்னைப்பர் கன்று வாங்கியிருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்டி காட்டுறேன், முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி இது பண்ணிடுவோம், நம்ம போயிட்டு தேடுற வேலையை பார்ப்போம். வந்ததே அதுக்கு தானே, அதை விட்டுட்டு ஃபைட் வேணாம். ஃபைட் சீன்லாம் வந்து அடிக்கடிக்கு வருது, அதெல்லாம் வந்து நான் காட்டல,
நம்ம இடத்துல வந்து திருப்பி ஒரு ஒரு ஃபைட் சீன் வந்தது, அதுக்கப்புறம் சாமியில் வந்தது, அதெல்லாம் பயங்கர போரிங்காக இருந்தது, எனக்கே காண்டாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் நடந்தது, எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட அதாவது 8-10 நிமிஷம் நாளாவது 40 பேர்கிட்ட வரானுங்க, அவ்வளோ பேரையும் சுட்டுங்கிறாங்க, வெறுப்பாயிடுச்சு எனக்கு. அதாவது அதுக்கு போடல, வேணா கேளுங்க நான் போடுறேன், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அதனால தான் நான் போடல. ஐயோ இன்னும் வர சம்மட்டி அடிக்கிறானுங்களே, ஜோஜோ ஸ்னைப்பருங்க நேற்று இப்போ தான் விளாட ட்ரை பண்ணியிருந்தேன், அதுக்காட்டி இந்த மிஷின் வந்துடுச்சு போடு. ஐயோ ஐயோ மாட்டே மாட்டுறானே, ஸ்னைப்பரில் சரியாக கண்ட்ரோல் வரல இன்னும். இந்த ஸ்கோப்பு வேறு கொடுக்க மாட்டேறானு, ஸ்கோப்பு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இந்த அம்மா தொண்டு ஸ்கோப்பில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அவன் எட்டு நானும் குறுகி வைக்கிறேன் மாட்ட மாட்டான் எட்டு. என்னடா புல்லட் இருக்கு, ஏகே புல்லட் வச்சுருக்கான், ஏறமோ இவன் என்ன வச்சுருக்கான், ஸ்னைப்பர் புல்லட்டு சூப்பரு. ஸ்னைப்பருக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரைனிங் தேவை, இந்த மாதிரி நிறைய சம்பவம் செஞ்சால் தான் கிடைக்கும். இங்கே இருக்கா, இருக்கு, அவடா அதுங்காட்டி வந்துட்டானே, வரண்டா வரண்டா வரண்டா, இந்த வாட்டி போய் வெயிட்டாக போடுறேன் அவங்கள மாட்டில். ஆ போட்டாச்சு, ரெண்டு புல்லட்டில் சோழி முடிஞ்சு போடு, அவ்வளோதான். இன்னொருத்தங்க பின்னாடி இருக்கியா, சாவு ரா, கேஸ் இருக்கு செத்துப்போ. வெப்பனு ஐயோ மம்டி போயிச்சா, மம்டி குத்தே ஆஹா, டவரா குத்தே ஆஹா, வந்துட்டு குத்தே குத்தே குத்தே. வெப்பனு ஏகே பாம்பு எக்கச்சக்கம் இருக்குது, அதில் அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் ஷாட்கன் புல்லட்டா தேவையில்லை, இப்போலாம் ஷாட்கனே துறது கிடையாது, வெறுப்பு எதுக்கு ஷாட்கன் அடிச்சு டக்கு டக்குன்னு சொல்கிறது. அதுக்கு போல் ஏகே இருக்குது, மிஷின் ஒன்று இருக்குது, ஸ்னைப்பர் வந்துருச்சு, இவ்வளோ வாரத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். அஜிச்சோ வெளியே வந்துட்டேன் நான் தேர்றேன்ட்டு காமௌண்ட் விட்டு ஏகே குடிச்சிட்டேன், ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் ஒன்றையும் ஒன்று லாஸ்ட்டு, அதை வண்டி கண்டுபிடிச்சுனா கிளம்பி போயிட்டேரலாம். இங்கேடா இருக்குது ஒன்றையும் ஒன்று லாஸ்ட் லிஸ்ட், இடிஞ்சு போன வீடு எங்கு 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 எங்கு, இதுக்குள்ளே ஆஹா இதுக்குள்ளே போன ரூட்டு வராது, முட்டு சந்து தான் வரும் ஏதோ இருக்கு. ஐயோ இல்லை வேறு இல்லை, ஐயோ அதை மாட்டி வந்துட்டானா, எங்கடா இருக்கீங்க பின்னாடினு சொல்கிறீங்களா, போட மாட்டல எட்டே மாட்ட மாட்டேங்குது, பாடி ஷாட்டாக வருது. ஆ ஒரு கண்டாடி கேட்டான், இதெல்லாம் நம்ம செட் ஆகாது, ஏகே எடுக்க வேண்டியதுதான் போடு. அப்போதான் போட்டு சும்மா கிச்சி கிச்சின்னு அழித்து விட்டு வேலை முடிஞ்சு போச்சு. ஸ்கோப் இருந்ததால் செட் ஆகும், ஸ்னைப்பர்லாம் ஷார்ட் கன் புல்லட்டு, இவங்கிட்ட ஏகே புல்லட் இருக்கா சூப்பர், அந்த அளவுக்கு துல்லியமாக பார்த்து அடிக்க முடியல. நீ எதா வச்சுருக்க, எஸ்எம்ஜி புல்லட் இருக்குது, இன்னும் ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு, எங்கே இருக்கு, இங்கு 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 காணுமே, காணும் 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 காணும், எங்கடா போச்சு வச்சிங்க அந்த ஒன்றுத்த. ஆ இல்லை திருப்பி வந்த இடத்துக்கு வர வச்சிட்டாங்களா, இங்கேயோ ஜோஜோ ரொம்ப பார்த்தாச்சு. இந்த பக்கம் இது இப்போ தான் தோண்டி ஏற்றுது, இங்கே எங்கே ஏற்றிருக்கா, அதுவும் இருக்குது. ஐயா அப்பா மாறி தூக்கிடா முதல்ல, அவ்வளோ தூக்கியாச்சு. இப்போ நம்ம மூணு பேர் தானே முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டி தான், மோட ஸ்தாவனாயே ஏகே புல்லட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏகே புல்லட் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஒருத்தர் இருக்கானா, அவ்வளோதான், அவனை முடிச்சு கிளம்பிட்டு தான் கிட்ட போய் போடும். எங்கடா கால் காணும் மறைஞ்சிட்டான், ஓ அங்கே போய் ஒழிஞ்சு நின்று கூட்டிருக்காங்கண்ணா, அதமாக வந்து பிடிச்சோன்னே 1400 குத்துறானு சூப்பர். திருப்பி ஒர்க் பார்க்க வர சொல்கிறானுங்களா, இன்னும் புல்லட்டு ஸ்னைப்பர் புல்லட் இருக்குது ஸ்பேஸ் இல்லையே, ஓ போச்சு பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம், கிளம்ப வேண்டி தான். கார் எங்கடா, ஓ அந்த முக்கில் விட்டு வந்தேன் இதோ இருக்கு. ஏய் இவன் இன்னும் போலியா, அப்போ வரும்போது வந்து நின்னாங்க சைலன்சர் போட்டதுக்கு, இன்னும் நின்றுருக்கான் இங்கேயே. ஐயோ ஐயோ
ஒரேடியாக அங்கேருந்து வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நிறைய செக்கிங்லாம் பண்ணிட்டுருந்தேன். வந்துட்டு காசு இருக்குல்ல, அதனால் திருப்பி வீடு வாங்கிட்டேன். திருப்பி வீடு வாங்கினால ஹெல்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மெயின்டெனன்ஸ் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 80 ரூபா ஆயிடுச்சு. புது வீடு பாருங்கள். ஏய், ஏதோ ஒரு அக்கா இருக்காங்க உள்ள, இருங்க. அக்காவோட ஃபோட்டோ தான் இருக்குது. அக்கா இருக்காங்கன்னு யார் அதுக்கான்னு தேடாதீங்க. வீடு நல்லா தான் இருக்குது பெருசாக. இவங்க சிகரெட் ஆடு. நம்ம ஊரில் வந்து ஏகப்பட்ட ஆக்ட்ரஸ் இருப்பாங்களே, அந்த கால ஆக்ட்ரஸ் போல. இவங்க டிவி இருக்குது, சூப்பர். நெக்ஸ்ட் டே பார்ப்போமா. ஓகே, இன்றைக்கி பார்த்துட்டா வந்து மிஷின் வந்திருக்கு. டேட் என்ன இன்றைக்கி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த குவாரிக்கு வர சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து யாரையோ வந்து பிடிச்சி வச்சுருக்காங்களாம், அங்கே வா உடனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. வாங்க போவோம். டே 11ஆ, சாரி டே 10 சொல்லிட்டேன். டொடன் 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 கட் பண்ணி ஏற்றணும் அங்கேருந்து. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் கார் ஓட்டினா காண்டாகுது, அதெல்லாம் காட்டினா டைமே உங்களுக்கு சேவ் ஆகுது. அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டேன். ஏகே புல்லட் இத்தனை எதுக்குற கொடுக்குறீங்க? ஏதோ பெரிய மிஷின் போலையே நம்மளுக்கு. ஏதோ மேப்பை போட்டு கத்தி சுருவி வச்சுருக்கானுங்க. அவங்ககிட்ட போய் பேசுன்னு சொல்கிறானுங்க. இவன் தான் பிடிச்சிருக்கானுங்க போல். ஆஹா, அதாவது என்ன சொல்கிறான், நான் வந்து இந்த பிளட் கேங் பற்றி சொல்கிறான். அந்த பிளட் கேங்கோட மெயின் ஆளாயவன் அந்த அல்ல மீன்னாலே இவனை தேடி இவனுங்க அவனுக்கு வருவானுங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு. அதனால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என் கூட வாங்க, கூட வந்து ரெஸ்கியூ பண்ணுறவங்க வரைக்கும் தடுக்கிறதுக்கு வாங்க அப்படின்றான். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்கிறான். நம்புவோமா? இவனை திரு போயிட்டு வேற இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைய நடுவில் அவனுங்க வந்துடுவானுங்க, சண்டை போடுவானுங்க அந்த கேங்கு. அதனால தான் நம்மளை கூப்பிட்ருக்கானே பிளட் ஃபர்ஸ்ட் கேங்கு. என்னடா அது, டோர் திறந்தா மூடிகிட்டே இருக்கு. அப்புறம் எப்பறம் நான் சண்டை போடுவேன்? ஃபன்னி பண்ணி போட, ஃபன்னி பண்ணி. வெஹிக்கிள் டேமேஜ் வேறு கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் வெடியாமல் இருக்கணுமா? மேலே காட்டுக்கு வருங்க. வைக்கிள் வெடிஞ்சுன்னா மிஷினுக்கு சோழி முடிஞ்சு. அதுவும் போய்ட்டுப்போ பண்ணிட்டானுங்க. காரில் பேசிட்டு வராங்க. இதே மிஷின் நிறைய எல்லாத்துலேயும் வருது. ஜிடிஏலேயும் வந்திருக்கு, அப்புறம் கார்பியில் வந்திருக்கு. கார்பி விளையாடினா தெரிஞ்சிருக்கோம். கார்பியிலையும் ஒரு இதேமாரி வந்து தொத்திட்டு வருவானுங்க காரில். ஜிடிஏலேயும் அதேமாதிரி காரில் தொத்திட்டு வருவானுங்க. காரில் பைக்கில் தொத்திட்டு வருவானுங்க. எல்லாத்துலேயும் வருது. ஜிடிஏல சாண்ட்ரஸில் நிறைய கேமில் வருது. அதே இதுமாரி தான் காப்பி அடிச்சிருக்கானுங்க. இதில் நான் இந்த கேமில் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். ஏகப்பட்டது இல்லை. சாவு அவனுக்கு மெயினாக சுட்டேன். வெடிஞ்சு சுட்டு வெடிக்க நல்லா இருக்கு பார்க்கறது. போட இடிக்காதரப்பாவி. நல்லவாள் கார் வந்து பக்கத்தில் வந்து வெடிஞ்சிருமோன்னு நினச்சேன். வெடிஞ்சதுன்னா சோடு முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். வர வரோம். எத்தனை பர்றா வருவீங்க? வந்துட்டே இருக்காங்க. இந்த இஷ்டத்துக்கும் ஓரளவுக்கு வரலாம். ஆனால் ரொம்ப வரேன்னா போர் அடிக்கிற மாதிரி ஆகிடுது. அதேமாதிரி தான் அந்த மிஷின் இல்லாமல் அந்த மாதிரி தான் ஆகும். அதனால் அந்த மிஷின் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இது வேணாம் அப்படின்ட்டு. எது நீங்கள் பார்த்தது தானே, என்ன சாதாரணமாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தூக்கிட்டேன். ஒரு ஸ்டோரி வண்டி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இந்த கேமை. இந்த கேமை எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஸ்டார்டிங்கில் வெறுத்துட்டேன். ஆனால் நிறைய கொஞ்சம் பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கோசம் இந்த கேமை ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கேம் விளையாடிட்டுருக்கேன். நான் எப்போ தீங்க முதல் 2 நாள்லேயே எனக்கு போர் வச்சுச்சு இந்த கேம். அந்தளவுக்கு செம்ம போரிங்காக போச்சு. பொறுமை வேணும் இந்த கேம் விளையாடுறதுக்கு. பொறுமை வேணும். பயங்கர டென்ஷன் எத்துறானுங்க அடிக்கடிக்கு. அந்த டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ சம்பாதிக்கிறேன் பாருங்கள். 6000 ரூபாய்க்கிட்ட சம்பாதிச்சிருக்கேன். அப்போ நான் எவ்வளோ பேர் ப்ரோப்ளர் பார்த்தீங்களா? செக்கிங் நம்மளோட கிங்கு. பாதி டேமேஜ் ஆயிடுச்சு இப்போவே.
நீ எவ்வளோ தூரம் போனே தெரியலையே, இவன் எங்கே போகிறான், நம்ம பார்டர் தாண்டியே போகிற மாதிரி அந்த தான் அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம பார்டர்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறான், நம்ம இந்த பக்கத்தில் இருந்து நம்ம பார்டருக்குள்ளே வருவானுங்களாம், இப்போ நம்ம அந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறானு. அடுத்த நாட்டு காட்டில் நம்ம ஒரு வேலை அடுத்த நாடு எப்படி இருக்கான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ இடிச்சிட்டான் அடே ரெண்டு பேரும் வெடிச்சிட்டு போகிற கார் பக்கத்தில், டேடே ஓரமாக போயிருக்கியா தப்பிச்சான், நீ ஓரமாக போயிடுறா, தம்மா துண்டு தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, ஐயோ சோழி முடிஞ்சிடும் போலையே போகிறது காட்டியுமே, இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலையே, வந்துட்டோம்மா உங்களால் வந்துட்டே இருக்கானுங்க, தோத்திட்டு விடாமல் ஆடா பாவீங்களா, எவ்வளோ பேர்ரா வருவீங்க, வா முடிஞ்சு ரோல் முடிஞ்சு வரானுங்களா, ஏவனா அதே தான் கரெக்டாக தான் போயிட்டுருவோம், அந்த ஏரோ மார்க் தெரிஞ்சுதா, இது நம்ம பார்டருக்கு போகிற வழி தான், அந்த வழி தான் போயிட்டுருக்கோம், இதுக்கு பேச வேணாம் அங்கேயும் வந்து பிக் பண்ணி போயிடலாம் மேடா, ஏன்டா டீசல் வேஸ்ட்டு தானடா இந்த வாங்கிங்களா, இதெல்லாம் யோசிக்க மாட்டானுங்க, ஏய் யாரோ சுட்டாங்க, ஏன் நம்ம ஆளை சுட்டுட்டானுங்க, அடப்பாவீங்களா நம்மளை வர சொல்கிறானுங்க பேசுகிறது, ஒன்று தான் நம்ம ஏற்கனவே ஹெட் பண்ணியிருக்கோம்ல, இவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவனை பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட விட்டுட்டு போயிடு, ஒன்றையும் உயிரையும் காப்பாற்றியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், வேலையும் திரும்பி கிடச்சிரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், அப்படி பண்ணிக்கிறியா, இல்லை இவனை அவனை நம்ம கூட்டி போயிடலாமா ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்றானுங்க, என்ன டிசிஷன் எடுக்கிறது, இவனை கூட சண்டை போடுறதா இல்லை இவனை சொல்கிற டீலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாமா, சண்டையா அக்செப்டா கவர்மெண்ட்டுக்கா இல்லை இவனுங்களுக்கா, முதல்ல இவனுங்க கொடுத்து பார்ப்போம்மா, இவனுக்கு கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்தது அவனுக்கு கொடுப்போம், நல்ல டீலு அப்படின்றான், நல்ல டிசிஷன் எடுத்து நல்ல டிசிஷன், அடப்பாவி நம்மளை போட்டு அடி அடினு வச்சுருக்கானுங்க, ஐயோ மோக்கால 2000 ரூபா, அடப்பாவிங்களா அந்த கேங்கில் வந்து கொடுத்துருக்கானுங்க, 2000 ரூபா கொடுத்துருக்கானுங்க, சரி நம்ம இதையும் கொடுத்து பார்த்துருவோம் என்ன வருது, இது புல்லட் சவுண்டு கேது, என்னடா ஆச்சே போட்டானுங்களா நம்மள, தோழி முடிஞ்சா, ஏய் நம்ம ஆள் போட்டாங்க டே, ஆனால் இது கொஞ்சம் ஓவர்றா, அங்கேருந்து அவ்வளோ பேர் எனக்கு சுட்டணும் வந்து தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன போட தெரியாதா, அவனுலேயே முடிச்சு இது பண்ணிட்டானு கடுப்பாகுது, ஓகே கைஸ் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.